My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. TNEA 2022 counseling first round choice filling அப்படிங்கிறது இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ இந்த டைமில் நம்மளுடைய சப்ஸ்கிரைபரில் ஒரு ஸ்டூடெண்ட் கௌரி அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் ஒரு முக்கியமான கொஸ்டின் ஒன்று கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி இன்னும் நிறைய பேரும் இந்த கேள்வியில் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த வீடியோவில் இதற்குரிய பதிலை பார்க்கலாம். ஸோ கொஸ்டின் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் ஒன்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு வெளியே வந்து அகைன் லாகின் பண்ணி உள்ளே போனால் ஃப்ரெஷ் பேஜ் வருது, அகைன் மறுபடியும் ஃபில் பண்ணுற மாதிரி வருது, ப்ளீஸ் எனிபடி ஹெல்ப்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ இது ஆக்சுவலாக இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் நம்ம கிட்டே கேட்குறாங்க, சார் எப்படி சார் நாங்கள் வந்து ஒரு தடவை லாக் அவுட் பண்ணிட்டோம்னா திரும்ப வந்து அந்த டேட்டாலாம் போயிடுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த டேட்டாவை நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் சாய்ஸஸ் எல்லாம் என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த சாய்ஸஸ் லூஸ் ஆகாமல், அதாவது அந்த சாய்ஸஸ் எல்லாம் போகாமல் திரும்ப அப்படியே சேவாகவே இருக்கணும் அப்படின்னு நினச்சா இந்த மாதிரி ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அது அப்படியே இருக்குது. ஸோ நம்ம நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பண்ணி கொடுத்துருக்குறோம் காலையிலேருந்து. ஸோ அவங்க எல்லாத்துக்கும் இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப்பை நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் ஒருவேளை இதே மாதிரி சந்தேகங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில், இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் கீழே போடுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுடைய டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுறதுக்குரிய முயற்சிகளை எடுக்கிறோம். ஸோ நீங்கள் ஒன்ஸ் உங்களுடைய லாகின் ஐடியெல்லாம் கொடுத்து உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா யூ வில் ஹாவ் திஸ் பேஜ். அண்ட் நீங்கள் உங்கள் சாய்ஸஸ் எல்லாம் கொடுத்துட்டீங்க, ரீஆர்டரும் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒன்ஸ் எல்லா சாய்ஸும் என்டர் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல ரீஆர்டர் மை சாய்ஸஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. கிளிக் ஆன் ரீஆர்டர் மை சாய்ஸஸ். இதை கிளிக் பண்ண உடனே நீங்கள் எல்லாமே ரீஆர்டர் பண்ணிட்டீங்களா, கரெக்டான ஆர்டரில் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். இஃப் இட் இஸ் கரெக்ட், இந்த இடத்துல டவுன்லோட் மை சாய்ஸஸ்னு ஒன்று இருக்கும். இந்த டவுன்லோட் மை சாய்ஸஸ் கொடுத்தவொடனே இங்கே ஒரு பாப்அப் விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகுது பார்த்தீங்களா. PDF இஸ் ஜென்ரேட்டட் அக்கார்டிங் டு த அவைலபிள் செலெக்ஷன் அட் சர்வர், ப்ளீஸ் க்ராஸ் செக் த PDF வித் யுவர் கரண்ட் செலெக்ஷன் ஃப்ரம் ப்ரௌசர். இஃப் யூ சி எனி மிஸ்மேட்ச் ப்ளீஸ் ஃபிக்ஸ் இட் ஆஃப்டர் பேஜ் ரிஃப்ரெஷ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நீங்கள் பேஜ் வந்து ரிஃப்ரெஷ் கூட பண்ணிக்கலாம். இந்த விஷயத்தை க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் நவுன்னு ஒரு புதுசாக ஒரு பட்டன் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு வந்திருக்கு. இதை கிளிக் பண்ணுங்கள், தேர் வில் பி எ விண்டோ. அந்த உங்களுடைய PDF அப்படிங்கிறது சாய்ஸ் ஃபில்லிங் PDF அப்படிங்கிறது டவுன்லோட் ஆயிரும். ஒன்ஸ் அந்த PDF டவுன்லோட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல லாக் அவுட் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துக்கலாம். லாக் அவுட் கொடுத்துட்டு திரும்ப லாகின் பண்ணி நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னாலும் அகைன் உங்களுடைய சேஞ்சஸ் உங்களுடைய சாய்ஸஸ் அப்படியே இருக்கும், மாறாது. ஸோ இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தட் இட் ஒர்க்ஸ் ஃபார் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் தட் வீ ஹாவ் கிவன். நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி கொடுத்த எல்லா மாணவர்களுக்கும் இந்த மெத்தடை தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இது வரைக்கும் நான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண எந்த மாணவருக்கும் இந்த மாதிரியான ஒரு இஷ்யூ வரலை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதே போல் வேறு ஏதாவது சந்தேகங்களோ கேள்விகளோ குழப்பங்களோ இருந்துச்சுன்னு சொன்னால் கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுடைய எல்லா டவுட்ஸையும் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு முயற்சி எடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுலாக இருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். TNEA கவுன்சிலிங் ரிலேட்டடாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நீங்கள் விரும்பின கல்லூரியில் உங்களுக்கு இடம் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட்.